ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். டாப் ஃபைவ் வாட்டர் வாஷன் மஸ்ட் வாஷன் எத்தனை மூவி லிஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறவங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீக்கெண்ட் தமிழ் டபுள் ரிலீஸ் ஆன டாப் ஃபைவ் டீசென்ட் வாட்சான த்ரில்லர் மூவிஸ் என்னங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நம்ம லிஸ்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா குஃபியா 2023 தமிழ் டபுள் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஒருத்தர் வச்சனே டீசென்டான ஸ்பை த்ரில்லர் ட்ராமா மூவி தபுதால் ரீடில் எடுத்து நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அவனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஸ்பை ரா ஏஜென்ட்டாக இருக்காங்க. அவனோட ஜூனியர் பங்களாதேஷில் ஒரு மினிஸ்டரால் பயங்கரமாக கொலை பண்ணப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரா ஏஜென்ட்டை பற்றி ஹீரோயின் டீமில் இருக்க ஒருத்தர் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த ஆள் யாருங்கிறத ட்ராக் பண்ணி கதையோட ஹீரோயின் கண்டுபிடிச்சி ரிவெஞ்ச் எடுத்தாங்களா, நாட்டை காப்பாற்றினாங்களா, காதலுக்கு பதில் சொன்னாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டீசென்ட் வாட்சான க்ரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீட்டாக இருந்தனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவனே ஸ்ரீமான் நாராயணன் 2023 பேன் இண்டியன் ரீ ரிலீஸ் பண்ண போகிற ஒரு நல்ல அட்வென்ச்சர் ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவி. பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன கன்னட மூவி. தமிழ் டிவிஷன்ஸோடய நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் பிரைம்ஸ்லாம் அவைலபிள் இருந்துச்சு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு இப்போ அட்வென்ச்சர் ஆஃப் ஸ்ரீமான் நாராயணன் சொல்லி ரீ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது இந்த மூவி மேலே இருக்கக்கூடிய ஹைப் ஏறிச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரக்ஷி ஷெட்டியோட மூவிஸ் எல்லாமே ஃபேவரட் டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. ஒரு மோஸ்ட் ஷைனிங் ஸ்டாராக வளர்ந்துகிட்டு இருக்க டைமில் இந்த மூவி எல்லாத்தையுமே ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் டபுள் இருக்கக்கூடிய மோஸ்ட் வாண்டட் அட்வென்ச்சர் ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவிங்கிறது தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, 1990s அமராவதிங்கிற கிராமத்தில் ஒரு புதையல் மர்மமான முறையில் காணாமல் போகுது. அந்த புதையலை தேடி பல வருஷம் கழிச்சு நம்ம கதையோட ஹீரோ இன்ஸ்பெக்டராக அந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அந்த ட்ராமா ட்ரூப்ஸ் சேர்ந்தவங்க கிட்ட எல்லாத்தையுமே விசாரிச்சு அந்த புதையலை தேடி களத்தில் இறங்குறாரு. அட் தி சேம் டைம் பேரலாக பார்த்தீங்கன்னா, அபிதாஸ்ங்கிற ஒரு கொல்ல கும்பலும் அந்த புதையில தேடி களத்தில் இறங்குறாங்க. ஹீரோக்கும் அவங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்ன, யார் புதையில கண்டுபிடிச்சாங்க, யாரோட புதையில எங்கே எப்படி காணாமல் போச்சு, அதுக்கான க்ளூ அண்ட் ஹிண்ட் என்ன, ட்ரெஷர் ஹண்டிங் ஜேர்னியில் இவங்க எப்படி மாட்டிக்கிட்டே தப்பிக்கிறாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஒர்த் த்ரூ வாட்சனா மஸ்ட் டூ வாட்சனா ஒரு நல்ல த்ரில்லர் மூவி தமிழ் அப்டேஷன்ஸோடய அப்டா இருக்கிறனால செக் அவுட் பண்ணி பாருங்க. 118 ஒர்த் த்ரூ வாட்சனா மஸ்ட் டூ வாட்சனா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா மூவி தமிழ் அப்டேஷன்ஸோடய அப்டா இருக்கிறனால செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல த்ரில்லர் மூவி தமிழ் அப்டேபிளாக இருக்கனால மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவியில் கல்யாண் ராம் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மூவியோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் த்ரில்லர் மூவிஸ் தமிழ் அப்டேஷன்ஸோட அப்டா இருக்கனால தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருக்காரு. ஒரு டைம் ரெசார்ட்டுக்கு போய் ஒரு நாள் லைட்டு தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு பொண்ணை மலை மேலேருந்து யாரோ தள்ளிவிட்டு கொலை பண்ணுற மாதிரி அவர் கனவு கண்டாரு. அது கனவு தான் சொல்லி எதர்ச்சியாக அவர் சிம்பிளாக கடந்து போகணும்னு நினைச்சாலும் அந்த கனவு திரும்ப திரும்ப அவரோட வாழ்க்கையில் டெய்லியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த கனவுல இருக்கக்கூடிய பொண்ணை தேடி கதையோட ஹீரோ களத்தில் இறங்கி தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சி வில்லனை ரிவெஞ்ச் எடுத்தாராங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தங்கிறத இந்த மூவியோட மேஜரான ஹைலைட் அண்ட் ட்விஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்கு. வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏன்னா தமிழ் அப்டேஷன்ஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. த கிரேட் இந்தியன் சொசைட்டி 2023 ஆஹா வீடியோஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஒருத்தர் வாட்சினா டீசென்டான த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஷார்ட் அண்ட் ஷூட் மூவி 1.5 மணி நேரத்துக்குள்ளே இருக்குது. எங்கே இன்ஸ்பைர் பண்ணி அடாப்ட் பண்ணி எடுத்து உருட்டி வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 2018 நடந்த டெல்லி புராரி கேஸை அப்படியே இன்ஸ்பைர் பண்ணி அடாப்ட் பண்ணி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு ஸ்டோரி நரேஷனை கொடுத்துருக்காங்க. ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம்னு யாருமே விட்டு வைக்காத ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் ஆஃப் வெப் சீரிஸாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தவங்க ஆஹா வீடியோஸில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூவியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ராம் கார்த்திக், ஹேபா பட்டேல் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு அண்ணா அதை ஒரு நார்மலாக லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு காஃபி ஷாப் ஓனராக இருக்காரு. அந்த காஃபி ஷாப்க்கு குக்கி சப்ளை பண்ண வரக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, லவ்வில் விழுறாங்க. ஹீரோயின் ஹீரோட காதலை ரிஜெக்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜில் ஹீரோ ஊற விட்டு போகலான்னு முடிவு எடுக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் அவரோட காதலை ஒத்துக்கிறாங்க. பட் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்ச நாளில் இறந்து போயிடும், குடும்பத்தோட சேர்ந்து மாஸ் சூசைட் பிளான் பண்ணியிருக்கோங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா என்ன, ஹீரோயினுக்கு ஹீரோயினோட குடும்பத்துக்கு என்னாச்சு, டைரக்டர் எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டீசென்ட் வாட்சான ஒரு த்ரில்லர் மூவி தான் இந்த கிரேட் இந்தியன் சூசைட். சூசைட் பற்றி நல்ல சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஷிகரி ஷம்பு 2023 தமிழ் டபுள் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி அமேசான் ப்ரைம் லைபா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, குஞ்சகோபன், விஷ்ணு, உன்னிகிருஷ்ணன் ஏகப்பட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊருக்குள்ள நம்ம கதையோட ஹீரோன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பக்கத்து ஊரில் புளியை பிடிக்க போனால் 5 லட்சம் ரூபா பணம் கிடைக்கும்னு சொல்லி ஆசைக்காக புளியை பிடிக்கலான்னு களத்தில் இறங்குறவங்களுக்கு தெரிய ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய பணத்தை நகையும் கொள்ளையடிக்கலான்னு களத்தில் இறங்குறாங்க. அந்த டைமில் ஹீரோக்கு காதல் வருது. கோவில் நகையை கொள்ளையடிச்சாரா, காதலில் ஜெயிச்சாரா, புளியை பிடிச்சாரா, ஊரை காப்பாற்றினாரா இல்லையாங்கிற ரொமான்டிக்கல் காமெடி
ட்ராமா மூவி வீக்கெண்ட்ல போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 2018 ரிலீஸ் ஆன மலையாள மூவியா தமிழ்ல பண்ணி அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. டாப் 5 டாப் 3 டாப் 10 வீடியோஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்பர் இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, சி யூ அண்ட் லவ் யூ எல்.